இனிய காலை வணக்கம் மாணவர்களே, நாம் பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 7ஆம் வகுப்பு இயல் 1 உரைநடை. தமிழின் இனிமை. நமது தாய்மொழி தமிழ். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என்பர் அறிஞர். உயர்தனி செம்மொழி என்பதன் பொருள் தமிழ் உயர்ந்த மொழி, தமிழ் தனித்தியங்கும் மொழி, செம்மையான மொழி என்பதாகும். தமிழுக்கு இனிமை எனவும் பொருள் உண்டு. தமிழ் என்றாலே இனிமை என்று கூறுவர். இதனை இனிமையும் அழகும் தமிழினல் ஆகும் என்ற அடி மெய்ப்பிக்கிறது. இனிமையும் அழகும் தமிழினல் ஆகும் என்பதன் பொருள் தேன் போன்ற இனிமையான தமிழ், தீந்தமிழ் என்பதாகும். தமிழுக்கு இனம் 3. அதாவது தமிழ் மொழிக்கு இனம் 3. அவை வல்லினம், மெல்லினம், இடையினம் என்பவை. நமது மொழிக்கு பெயர் வைக்க எண்ணிய தமிழ் சான்றோர்கள் அக்காலத்திலேயே இனத்திற்கு ஓர் எழுத்தாக எடுத்து 3 இனங்களுக்கும் சிறப்பிடம் வழங்கி பெயர் வைத்திருப்பது எண்ணி எண்ணி மகிழ்வதற்குரியது. அதாவது முதல் எழுத்தான த வல்லினம், இரண்டாவது எழுத்தான மி மெல்லினம், மூன்றாவது எழுத்தான இழ் இடையினம் என 3 எழுத்தையும் கையாண்டுள்ளனர். தமிழின் இனிமையை அறிய ஓர் சுவையான நிகழ்வு. தமிழ் என்றாலே இனிமை அல்லவா? அதன் இனிமையை அறிய ஓர் சுவையான நிகழ்வு. ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் ஓர் சிறந்த புலவர். கம்பர் புகழேந்தி புலவர் வாழ்ந்த காலங்களில் வாழ்ந்த புலவர். அவரை அவரின் மனைவி உணவு உண்ண அழைத்தார். அப்பொழுது ஒட்டக்கூத்தர் பசி இல்லை என கூறி மறுத்தார். உடனே அவரின் மனைவி பசி இல்லாவிடில் இந்த பாலையாவது குடியுங்கள் என்று கூற, அவர் தம் மனைவியை நோக்கி, போடி அறியாதவளே, இன்று அரசவையில் புகழேந்தி புலவர் அரங்கேற்றிய நலவேண்பாவில் 2 பிழிந்து கொடுத்தாலாவது அதன் சுவைக்காக உண்ணலாம். இந்த பாலில் என்ன சுவை இருக்கப் போகிறது என்று கூறினாராம் மாணவர்களே. அதாவது பாய் என்றால் பாடல். வெண்பாவில் உள்ள 2 பாடல்களை படித்தாலாவது மனதிற்கு இனிமை உண்டாகும். இந்த பாடலில் இந்த பாலில் என்ன சுவை இருக்கப் போகிறது என்று கூறினாராம். இதன் மூலம் தமிழின் இனிமையை அறிந்து கொள்ளலாம் மாணவர்களே. அறம் வைத்து பாடியுள்ள இக்கலம்பகத்தை கேளாதீர்கள், கேட்டால் தங்களின் உயிரே போய்விடும் என்று பாடிய புலவனே கூறி தடுத்த போது நந்திக்கலம்பகம் பாடிய புலவனே தடுத்த போதும் அதனை கேட்க விரும்பிய அரசன் நந்திவர்மன் என்ன கூறினார் தெரியுமா? தமிழை சுவைப்பதன் மூலம் சாவே வரினும் அதனை மகிழ்வோடு வரவேற்பேன் என்பதே. மாணவர்களே, தமிழை சுவைப்பதன் மூலம் சாவே வரினும் அதனை மகிழ்வோடு வரவேற்பேன் என்று ஒரு மன்னன் கூறியதன் மூலம் தமிழின் இனிமையை நம்மால் மேலும் உணர முடிகிறது. இறைவன் எவ்வாறு தமிழை சுவைத்தார் என்று பார்ப்போம். தன்னை பித்தன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் வைத பொழுது, யாரை? சிவபெருமானை பித்தன் என்று, பித்தா பிறைசூடி என்ற பாடலின் மூலம் பித்தன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் வைத பொழுதும் இறைவன் வருத்தப்படவில்லை, மகிழ்ச்சி அடைந்தாராம். காரணம் என்ன தெரியுமா? தமிழால் வைதான் என திட்டினது கூட பெரிய விஷயம் இல்லை. அவர் என்னை தமிழாலேயே வைதார் என்பதனாலேயே எனக்கு மகிழ்வாக இருக்கிறது. இதனாலேயே இறைவனுக்கு தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. மாணவர்களே, புதிதாக இல்லறத்தில் வழக்காலை எடுத்து வைக்கும் மணமக்களை நோக்கி, தமிழும் அதன் இனிமையும் போல ஒன்றுபட்டு வாழுங்கள் என்று நல்லறிஞர்கள் வாழ்த்து கூறுவது தமிழகத்தின் வழக்கமாக இருந்து வருகிறது. ஏன் அவ்வாறு என்று பார்த்தால், தமிழும் அதன் இனிமையும் ஒன்றோடு ஒன்று பிரியாமல் ஒன்றுபட்டு வாழ்ந்து வருகின்றன. தொன்று தொட்ட காலம் முதலே தமிழோடு இனிமையும் தமிழும் தமிழோடு இனிமையும் இனிமையோடு தமிழும் ஒன்றோடு ஒன்று ஏந்து வாழ்கின்றன. அவ்வாறே மணமக்களும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதனாலேயே
தமிழும் அதன் இனிமையும் போல ஒன்றுபட்டு வாழுங்கள் என்று மணமக்களை பெரியோர் வாழ்த்துவது வழக்கமாக இருக்கிறது. கியாப்பை விஸ்வநாதன் அவர்கள் தமிழை சுவைத்ததை தமிழின் இனிமையை பற்றி கூறுவது. கொல்லிமலை காட்டில் உள்ள ஓர் ஆளிடம் தேன் கொண்டு வரும்படி சொல்லியிருந்தேன். அவன் அன்று வராமல் மறுநாள் வந்ததால் சிறிது கோவித்தேன். அவன் கூறினான், நேற்று மலைக்கு நடந்தேன், பலவிடங்களில் அலைந்தேன், இறுதியில் பெரும் பாறைத்தேன் கண்டு சிறிது மலைத்தேன், ஒரு கொடியை பிடித்தேன், ஏறி சென்று களைத்தேன், சட்டியில் பிடித்தேன், நன்றாக வடித்தேன், அதனை கண்டு மகிழ்ந்தேன், அதில் சிறிது குடித்தேன், கழித்தேன், களைத்தேன், அயர்ந்தேன், மறந்தேன், இன்று காலை எழுந்தேன், நினைத்தேன், தேனை அடைந்தேன், எடுத்தேன், விரைந்தேன், நடந்தேன், வந்தேன், சேர்ந்தேன், இப்பொழுதுதான் உங்கள் ஆளிடம் கொடுத்தேன் என்று கூறினானாம். மாணவர்களே, எத்தனை தேன் பாறைத்தேன், மலைத்தேன், பிடித்தேன், பிழிந்தேன், மகிழ்ந்தேன், குடித்தேன், கழித்தேன், களைத்தேன், அயர்ந்தேன், மறந்தேன், எடுத்தேன், நினைத்தேன், அடைந்தேன், விரைந்தேன், நடந்தேன், வந்தேன், சேர்ந்தேன், தேன் தேன் தேன். ஒவ்வொரு வார்த்தையிலையும் தேன் சொட்டுகிறது, பார்த்தீர்களா? நானும் இதை கண்டு மகிழ்ந்தேன், அவனுக்கு உரியதை தந்தேன் என்று கியாப்ப விஸ்வநாதன் இதை கண்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். அடடா, எப்படி தேன், எவ்வளவு தேன், ஒவ்வொரு சொல்லிலும் தேன் சொட்டுகிறதே. இதை பார்த்தேன், குடித்தேன் என்று கூறாமல் படித்தேன் என்று கூறுங்கள். அப்பொழுதுதான் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு பிடி தேன் என சுவைக்கும் என சொல்லுகிறார். என்னே தமிழ் இனிமை மாணவர்களே, நீங்களும் தேனை குடிங்கள், கழியுங்கள், இனிமையான தமிழை படியுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம்.